வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். 12ஆம் வகுப்பு தேர்வு கேன்சல் ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு சிபிஎஸ்இ அறிவிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு நடக்குமா இல்லையா அப்படின்னு நேத்தி 2-3 நாளாகவே ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. இது பற்றி கமல் அவர்கள் எதுவும் சொல்லலையே, கண்டிப்பாக அவர் ஏதாவது சொன்னார்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே தலைவர் கமல் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அது வந்து மாணவர்களின் நலனுக்காக இருக்குது அவருடைய கருத்து. எப்போதுமே அவர் மக்கள் நலன் அது குறித்து தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கும். இப்போ வந்து மாணவர் நலன் அதை ஒட்டி தான் அவருடைய கருத்து இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். தலைவர் கமல் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பு தேர்வு நடத்தும் விஷயத்தில் தமிழக அரசு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பு கருதி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது மாணவர்களின் நலனுக்கு எதிராகவே அமையும் என்று கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த விஷயத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள கல்வி கட்டமைப்பின்படி மேல்நிலை பள்ளி தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில்தான் கல்லூரி சேர்க்கை நடைபெறுகிறது. நுழைவுத் தேர்வுகளுக்கும் வெளிநாடுகளில் கல்வி பயில விண்ணப்பிப்பதற்கும் வேலைவாய்ப்புக்கு தகுதி பெறுவதற்கும் +2 மதிப்பெண் அவசியமாகிறது. பெருந்தொற்றில் அபாயகரமான காலத்தில் மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது சரியா என்று கேட்டால், திட்டமிடுதலுடன் சற்று காலதாமதமாகவேனும் பொதுத் தேர்வு நடத்துவதே சரியானதாக இருக்கும். 2ஆம் அலை தணிந்ததும் 3ஆம் அலை ஏற்படுவதற்கு முன்னதாக அனைத்து முன்னேற்பாடுகளுடன் பாதுகாப்பான சூழலில் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதே சரியானது. நோய் தொற்றின் வேகம் குறைந்ததும் தேர்வுக்கான அட்டவணையை முன்கூட்டியே வெளியிட்டு மாணவர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கான கால அவகாசம் வழங்கலாம். அதற்கு முன் நடப்பு கல்வியாண்டில் பாடங்கள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டனவா என்பதை உறுதி செய்து கொள்வதும் மிக அவசியமாகும். தேவை இருப்பின் தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் அளவை குறைக்கலாம். முன்களப் பணியாளர்கள் என்ற வகையில் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. அப்படியே +2 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடுவதில் முன்னுரிமை அளித்து அவர்களை பாதுகாக்கலாம். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தேர்வு நடத்தலாம். தேர்வு தாமதமாக நடத்தப்பட்டால் தேசிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேர்வதில் இருக்கும் நடைமுறை சிக்கலை விட தேர்வை ரத்து செய்வதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதே கவனிக்கப்பட வேண்டியது. சில மாநிலங்கள் பொதுத் தேர்வை ரத்து செய்த போதும் சரியான திட்டமிடலுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்தி காட்டியிருக்கிறது கேரள அரசு. கேரளத்தை முன்னுதாரணமாக கொண்டு தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வை நடத்த தமிழக அரசு தயாராக வேண்டும். தற்போதைய சூழலை மட்டும் மனதில் கொண்டு எடுக்கப்படும் முடிவு மாணவர்களின் உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றை சீரழித்து விடக்கூடாது. பெரும்பான்மையான பெற்றோர்கள் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், மனித வளத்துறை நிபுணர்கள் ஆகியோரின் கருத்துக்களை தீர்க்கமாக விசாரித்து நல்ல முடிவை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். நாளை நமதே, உங்கள் நான் கமல்ஹாசன் என்று கமல்ஹாசன் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். இது வந்து ஒரு மிக ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனை. ஏன்னா இப்போ பிரச்சனையாக இருக்குது, இப்போ கொரோனா காலகட்டமாக இருக்குது, எக்ஸாம் நடத்துறது கஷ்டம் அப்படின்னு ஒரு அவசரத்துக்கு இப்போ எக்ஸாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா, நாளைக்கு வந்து ஒரு உயர்கல்வி ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்றப்பவோ இல்லை ஒரு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறப்ப +2 மார்க் என்ன, அதில் அதை வந்து என்ன பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க? +2 மார்க் வச்சு தானே செலக்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் ஆல் பாஸ்னு போட்டு விட்டால் அதை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளும்.